வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவு விசாகம் நட்சத்திர நண்பர்களுடைய குணநலன்கள் மற்றும் வாழ்க்கை ரகசியத்தை இன்றைய பதிவில் ஒரு அற்புதமான பதிவாகவும் தெளிவாகவும் சூப்பராக அந்த பதிவு நாம் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குரு பகவானுடைய இரண்டாவது நட்சத்திரம் விசாகம். தமிழ் கடவுள் ஸ்ரீ முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரம் விசாகம். இதனுடைய முதல் மூன்று பாகம் துலாம் ராசியிலும் நான்காவது பாதம் விருச்சிக ராசியிலும் இருக்குங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகான தோற்றமும் ஒரு அற்புதமான ஒளி நிறைந்த கண்களையும் கொண்டவர்களாக இருப்பாங்க. கொஞ்சம் முன்கோபம் இருந்தாலுமே சூப்பரான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். அவ்வளவு நற்குணங்கள் நிறைந்தவராகவும் அறிவு கூர்மை மிக்கவராகவும் இருப்பாங்க. இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி குரு பகவான். ஸோ தான தர்மம் பண்ணுறது, அடுத்தவங்களுக்கு உதவுறது, சமூக சேவை பண்ணுறது, எல்லோரையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய ஒரு பண்பு, நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்கன்னு பல கலைகளை கற்று வைத்தவர்களாகவும் இருக்கிறாங்க. எந்த சூழ்நிலையிலும் தான் கொண்ட கொள்கையிலிருந்து சிறிதும் மாறாத ஒரு குணம் கொண்டது இந்த விசாக நட்சத்திரம். பெரியவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கறது அப்படின்னு உங்களை பார்த்து கற்றுக்கணும். யாரை பார்த்தும் பொறாமப்படாத ஒரு நட்சத்திரம்னு பார்த்தா விசாக நட்சத்திரம். சமுதாயத்தில் பல பெரிய மனிதர்களுடைய நட்பு இவங்களுக்கு இருக்கும். அதன் மூலமாக பெரிய அளவில் பெயர் புகழ் இவங்க அடைவாங்க. கோடி ரூபாய் கொடுத்தாலுமே பொய் பேச மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல பண்பு இவங்களுக்கு நிறையாவே இருக்குது. யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் தயங்காமல் போய் உதவக்கூடிய குணம் படைத்தவங்க. சொந்த தொழில் பண்ணுறத விட பெரிய நிறுவனங்கள், ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு அதன் மூலமாக பெரிய ஆளாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்க. சேமிப்பு பழக்கம் இருக்கிறதுனால எந்த ஒரு பொருளாதார நெருக்கடி சிக்கல் அப்படின்னு எதுலேயுமே மாட்டிக்க மாட்டாங்க. கடினமாக உடம்பை வருத்தி உழைக்கிறத விட ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பார்த்தாவே வாழ்க்கையை ஜெயிச்சிக்க முடியும் அப்படின்னா இவங்கள பார்த்து தான் கற்றுக்கணும். எல்லோருக்கிட்டையும் சமமாக பழகிற குணம் இருக்கிறனால இவங்களுக்கு நண்பர் வட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். எந்த ஒரு செயலை நீங்கள் கொடுத்தீங்கனாலுமே முழு அர்ப்பணிப்போடு அதை டீப்பாக இறங்கி வேலை செய்வாங்க. தொழில் சுத்தம்ங்கிறது இவங்கள பார்த்தும் கற்றுக்கலாம். விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு கல்வி எப்படி இருக்குன்னா, கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே கெட்டிக்காரங்க அவங்க. ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் அவ்வளவு சூப்பராக படித்து அதில் பெரிய அளவில் அவங்க வந்து ஒரு பெரிய கல்வி மான்னு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி மிகப்பெரிய உயர் படிப்பை படிக்கக்கூடிய ஒரு திறன், ஒரு அறிவு, ஒரு குணம், ஒரு அமைப்பு இந்த விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்குங்க. விசாக நட்சத்திர நண்பர்களுக்கான பிஸ்னஸ் பார்த்தா, இவங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறனால இவங்க ஒரு சூப்பரான ஒரு டாக்டராக இருப்பாங்க. ஆன்மீகம் சார்ந்த துறையில் ஒரு ஜாபில் இருப்பாங்க. அதே போல் பேங்க்கு, பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறது, அதே போல் நீதித்துறை, அரசியல், கல்லூரி பேராசிரியர், கவர்மெண்ட் ஜாப்பில் நிறைய இருப்பாங்க. கலை, அறிவியல், கணிதம் போன்ற தொழிலில் வந்து ரொம்ப ஆர்வமும் அதில் வந்து நிறைய வேலையிலும் இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேயே வந்து ஒரு உயர் பதவிகள் வந்து இருப்பாங்க. அடுத்ததான் இந்த ஃபேஷன் டிசைனிங், மாடலிங், பட்டிமன்ற பேச்சாளர், மேடை பேச்சாளர், இந்த ரேடியோவில் ஒர்க் பண்ணுறது, டிவி, இராணுவத்துறை, டான்ஸு, அதே போல் ஆடை வடிவமைப்பு, பாதுகாப்பு படையில் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து இவங்களுக்கு செட் ஆகும். அதில் எல்லாம் வந்து சூப்பராக வந்து ஜொலிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்வாங்க. நீங்கள் என்ன பிஸ்னஸில் இருக்கிறீங்க, இந்த மாதிரி ஏதாவது வேலையில் இருக்கிறீங்களா, அல்லது நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு ஃபேமிலி எப்படி இருக்குன்னா, விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் வந்து கொஞ்சம் தாமதமாக தான் நடக்கும். நண்பர்களுக்கு கொஞ்சம் திருமணம்ங்கிறது கொஞ்சம் லேட் மேரேஜ் மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் மனைவி மக்கள் மீது ரொம்பவுமே பாசமாக இருப்பாங்க. கூட்டு குடும்பமாக வாழ்கிறத லைக் பண்ணுவாங்க. உற்றார் உறவினர்னு சொல்லி எல்லோர்த்தையும் அனுசரித்து போவாங்க. சில நேரங்கள் அவங்கள புரிஞ்சிக்காமல் சண்டை போடுறதும் உண்டு. ஏன்னா முன்கோபம் இருக்கிறனால கொஞ்சம் சண்டை போடுற குணமும் இருக்கும். ரொம்பவுமே சிக்கனம் அதிகம்னே சொல்லலாம். அதே நேரத்தில் ஆன்மீகத்தில் பக்தியில் ரொம்பவுமே டீப்பாக இருப்பாங்க. நல்லவங்களுக்கு நல்லவங்க, கெட்டவங்களுக்கு கெட்டவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் 100% நல்லவங்க. விசாகம் நட்சத்திர நண்பர்களினுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து உடம்பை கண்டுக்கவே மாட்டாங்க. சரியான லைஃப் ஸ்டைல் இருக்காது, சரியான உணவு பழக்க வழக்கம் இருக்காது, ஒரு நல்ல தூக்கம் இது எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் அடிக்கடி என்ன செய்வாங்க, இந்த இம்யூனிட்டி குறைவாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குங்க. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற போது ஒரு சின்ன சின்ன நோய் அப்படிங்கிறது எந்நேரம் ஏதோ ஒரு நோய்க்கு மாத்திரை ஆஸ்பத்திரி அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அடுத்ததாக பலமற்ற இதயம்னு சொல்லும் இல்லைங்களா, அதனால் ரொம்பவுமே வந்து ஒரு பயந்த சுபாவம், ஒரு படபடப்பு இந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த லோ பிபி, ஹை பிபிங்கிற மாதிரி இந்த இதயம் சார்ந்து வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன நலக்குறைகள் இருக்கும். அதே போல் சிறுநீரக கல், சிறுநீரக தொற்று, யூரின் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோய், சிறுநீரகம் சார்ந்த நோய்கள் வந்து வரத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கை முறை ஃபாலோ பண்ணிங்கன்னா இதுலேருந்து நீங்கள் வெளிவந்துடலாம். இது வந்து விசாகம் நட்சத்திர நண்பர்களுடனான ஒரு பொதுவான குணநலன்கள்.
இப்போ பாதவாரியாக பார்த்தா விசாகம் முதல் பாத நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னா, இதனோட அதிபதி செவ்வாய் பகவான். இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் ரொம்பவுமே வந்து ஒரு சந்தோஷமான மனநிலையோட சுகவாசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருப்பாங்க. கொஞ்சம் முன்கோபம் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. எதுலேயுமே வந்து சட்டுன்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு எடுத்தறிஞ்சு பேசிடுறது, யாரையுமே நம்ப மாட்டாங்க. தன்னோட வேலையை வந்து தன்னோட மேற்பார்வையில் அதிகபட்சம் தானே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடியவங்க, ஒரு சிறந்த பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க. அடுத்ததான் விசாகம் இரண்டாம் பாதம். இந்த நண்பர்களுடைய அதிபதி சுக்கர பகவான். இவர்கள் வந்து எப்பவுமே ஒரு தற்புகழ்ச்சி, யாராச்சும் புகழ்ந்து பேசிட்டாங்கன்னா மயங்கிடுவாங்க. எப்பவுமே ஒரு ஹாப்பி மைண்ட் செட்லேயே இருப்பாங்க. வாழ்க்கையை வந்து ரசித்து வாழக்கூடிய மனிதர்கள் சொல்லலாம். நல்ல சிந்தனையாளர்கள், கலையில் வந்து ஒரு ஆர்வம் இருக்கிறது, ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஆர்வம் இருக்கிறது, இதெல்லாமே வந்து ரெண்டாம் பாதம் நண்பர்களுக்கு இருக்குங்க. விசாகம் மூன்றாம் பாதம் நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, இவங்களுடைய அதிபதி புதன் பகவான். இவங்க வந்து கணிதம், விஞ்ஞானம் இதிலெல்லாம் வந்து ரொம்பவுமே டேலண்டட் பர்சனாக இருப்பாங்க. உடல் வலிமை கொண்டவர்களாக இருப்பாங்க. பெயர் புகழுக்கு வந்து பயங்கரமாக இருக்கவங்களுக்கு யாரையுமே டக்குன்னு நம்பிட மாட்டாங்க. எல்லாமே வந்து திட்டமிட்டு பிளான் படி தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரியாக வாழ்க்கையை வாழக்கூடியவங்க. சமுதாயத்திலையும் சரி வேலையிலையும் சரி உயர்ந்த இடத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் விசாகம் மூன்றாம் பாத நண்பர்கள். விசாகம் நான்காம் பாத நண்பர்களுக்கு எப்படின்னு பார்த்தா, விசாகம் நான்காம் பாதத்தை வந்து சந்திர பகவான் வந்து ஆட்சி பண்ணுறாரு. இதில் பிறந்தவர்கள் வந்து செல்வம் சேர்ப்பதில் வந்து நல்லா ரொம்பவுமே கெட்டிக்காரனாக இருப்பாங்க. உதவுறதுலேயும் ரொம்பவுமே தாராள குணம் இருக்கும். குடும்பத்திலோட ரொம்பவே பற்று இருக்கும். ஆடம்பரமாக வாழணும்னு நினைப்பாங்க. பொது வாழ்க்கையில் ரொம்பவுமே ஈடுபாடு அதிகமாக இருக்கும். இவங்களும் வந்துட்டு யாராவது நம்மளை புகழ்ந்து பேசணும், இந்த புகழுக்காக நாம் ஏதோ ஒரு வேலை செய்யணும், இந்த மாதிரி வந்து புகழை விரும்புபவர்களாகவும் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த விசாக நட்சத்திர நண்பர்களுடைய இதுவரைக்கும் நாம் பார்த்தது விசாக நட்சத்திர நண்பர்களுடைய ஒரு பொதுவான குணநலன்கள் மற்றும் வாழ்வியல் பார்த்தோம். இந்த விசாக நட்சத்திர நண்பர்கள் என்ன தெய்வத்தை வழிபட்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி அடையணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு திருமலை குமாரசாமி கோயில் இருக்குங்க. இந்த கோயில் விசாக நட்சத்திர நண்பர்களுக்கான தோஷத்தை நீக்கக்கூடிய கோயிலாகும். பெரும்பாலும் இந்த கோயிலில் வந்து விசாக நட்சத்திர நண்பர்கள் தங்களுடைய தோஷங்களை நீக்க இந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு பண்ணிட்டு போகிறாங்க. இங்கு வரக்கூடிய பக்தர்களுடைய வேண்டுதலை, வேண்டியதை எல்லாம் கொடுக்கும் கடவுளாக இங்கே இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறனால இந்த கோயிலுக்கு முடிஞ்சால் நீங்கள் போயிட்டு வாங்க. பொதுவாகவே வந்து முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரங்கிறனால முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வழிபட்டு வரதுமே பெட்டராக இருக்குங்க. நண்பர்களே, இது வந்து விசாகம் நட்சத்திர நண்பர்களுடைய ஒரு பொது பலன் தான். இதில் உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய டீட்டெயில்ஸ் இன்னுமே தெளிவாக வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.